மாவட்டத்தில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. இடைவிடாமல் கொட்டிய மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். ராசிபுரம் அருகே 13 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய வெண்ணந்தூர் ஏரி. கிடா வெட்டி கொண்டாடிய கிராம மக்கள். மருது பாண்டியர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட அனுமதி கோரிய வழக்கு தள்ளுபடி. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று அரசின் எதிர்ப்பை ஏற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குஜராத் மாநிலத்தில் சமையல் எரிவாயு, வாகன எரிவாயு மீதான வரி குறைப்பு. தேர்தல் தேதி அறிவிக்காதது பற்றி எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் நடவடிக்கை. காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. தமிழ்நாட்டில் மட்டுமே 93% வாக்குகள் பதிவாகின. காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மகளுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் சோனியா காந்தி. கர்நாடகாவில் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தினிடையே வாக்களித்தார் ராகுல் காந்தி. அரூர் அருகே 50 ஆண்டுகளுக்கு பிறகு கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு. விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் நெல், மஞ்சள், மரவள்ளி கிழங்கு பயிர்கள் சேதம். ஆத்தூர் அருகே கலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது. மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம், மஞ்சள் உள்ளிட்ட விவசாய பயிர்கள் சேதம். கும்பகோணம் அருகே கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கூட்டு குடிநீர் குழாய்கள். தலை ஞாயிறு, திருமருகல் உள்ளிட்ட 90 கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் பேச்சிப்பாறை அணையில் உபரிநீர் திறப்பு. ஈரோடு, கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் சில பகுதிகளில் இன்றி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தகவல். நாளையும் நாளை மறுநாளும் கூட்டத்தொடரை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை பேரவையில் நாளை தாக்கலாகிறது. அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு பன்னீர், பழனிசாமி தனித்தனியே மரியாதை. ராமாபுரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் சசிகலா. அதிமுக சட்ட விதிகளை மாற்றுவது அபாயகரமானது என ஓ பன்னீர்செல்வம் எச்சரிக்கை. கட்சி விதிகளை பற்றி பேச ஓபிஎஸ்க்கு தகுதி இல்லை என சி வி சண்முகம் பதிலடி.
பிரதமரின் உழவர் உதவித்தொகை திட்டத்தில் 11வது தவணையாக 16,000 கோடி விடுவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவித்தொகையை விடுவித்தார் பிரதமர் மோடி. ஐசிசி தலைவர் தேர்தலில் போட்டியிட கங்குலிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். தேர்தல் போட்டியிலிருந்து நியாயமற்ற முறையில் கங்குலி வெளியேற்றப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 2 லட்சம் கனஅடியை தாண்டியது. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1.5 லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி ரசீது 1 வாரத்தில் வழங்கப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல். சாந்தி திரையரங்கு சொத்து விற்பனைக்கு எதிராக நடிகர் சிவாஜி கணேசனின் மகள்கள் தொடர்ந்த மனுக்கள் தள்ளுபடி. சொத்து விற்பனையில் அனைத்து நடைமுறைகளும் முடிந்துவிட்டதாக கூறிய பிரபு தரப்பு விளக்கத்தை ஏற்று நீதிமன்றம் உத்தரவு. தைவான் நாட்டு பெண்ணை கரம் பிடித்தார் கிருஷ்ணகிரி இளைஞர். கெட்டி மேளம் முழங்க தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம். இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் உதகைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களை கண்டு களித்து உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.